சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல உருவாகி இருக்க காலா படத்துடைய சேட்டலைட் ரைட்ஸ் ரொம்ப அமோகமா விற்பனை ஆகியிருக்கு. தனுஷுடைய உந்தர்பார் பிலிம்ஸ் தயாரிச்சிருக்கக்கூடிய இந்த படத்தை பா ரஞ்சித் இயக்கியிருக்காங்க. ரஜினி உட்பட பல பேர் நடிச்சிருக்கக்கூடிய இந்த படம் கூடிய சீக்கிரம் திரைக்கு வரப்போகுது. April 27 ரிலீஸ் ஆகும் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் இருந்துட்டு இருக்கப்போ படத்துடைய ரிலீஸ் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா இப்போ நடந்துட்டு இருக்க ஸ்ட்ரைக் காரணமா படத்துடைய ரிலீஸ் தள்ளி போகலாம் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்களும் இருந்துட்டு இருக்கு. ஸோ ரிலீஸ் டேட் என்ன அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகாத நிலை கூடி சீக்கிரம் ட்ரெய்லரையும் எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரசிகர்கள். அண்ட் இந்த நேரத்தில் இந்த படத்துடைய சேட்டலைட் ரைட்ஸ் ஸ்டார் டிவி நிறுவனம் வாங்கியிருக்காங்க அப்படின்ற தகவல்கள் கிடைச்சிருக்கு. அதுவும் 75 crore கொடுத்து வாங்கியிருக்காங்களாம். ஸோ தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம்னு 4 languages வெளியாக போற இந்த படத்தை ஸ்டார் டிவி நிறுவனம் வாங்கியிருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி சங்கர் இயக்கத்தில் ரஜினி நடிப்பில் உருவாகிட்டு இருக்க 2.0 படத்துடைய சேட்டலைட் அதுக்கு அப்புறம் வந்து டிவிலேயே போட்டுடுறாங்க. அதுவும் விஜய் டிவியில் சொல்லவே வேண்டாம், ஒரு படம் போட்டாங்க அப்படின்னாங்க சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப திரும்ப அந்த படத்தை போட்டே இருப்பாங்க. அந்த வகையில் திரும்ப திரும்ப கலா படத்தை டிவியில் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் ரசிகர்களுக்கு இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த மாதிரியான நிறைய சினிமா தகவல்கள் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.